வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் எப்படி வாழ்வது என்பது ஒரு புதிர். நினைத்த வண்ணமெல்லாம் வாழலாம், தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. நீங்கள் வைத்ததுதான் சட்டம் என்கின்ற நிலை இருக்கிறது. அதை மீறி செல்கின்ற பொழுது மற்றவர்கள் உங்களை அதட்டலாம், தட்டலாம், அரசு உங்களை கட்டுப்படுத்தலாம். ஆனாலும் உங்கள் எண்ணப்படி நீங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு. இந்த வாழ்க்கை என்பது எப்படி நடக்கிறது என்றால், மனம் எப்படி செல்கிறதோ அதன்படி செல்கிறது. உங்களுடைய மனதிலுடைய பதிவுப்படி தான் உங்களை நீட்டிக்கொண்டே செல்கிறது இல்லையா? அப்ப இந்த மனதை வழிபடுத்த வேண்டும், அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது முதலில் புரிந்து கொள்ளுங்கள், மனதை வழிபடுத்துவது அதுதான் வழிபாடாகும். இந்த வழிபாடு என்பது, இன்று உலகத்தில் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்குவதெல்லாம் தன்னுடைய ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காகவும், இறைவன் தனக்கு உதவ வேண்டும், சாமிகள் தனக்கு உதவ வேண்டும் என்று ஒவ்வொரு தெய்வத்திற்கு படைத்து வணங்கி வேண்டி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அனைவரிடமும் இருக்கின்றது. இது தப்பில்லை. ஏனென்றால் நாம் பணிந்தால்தான், நாம் வணங்கினால்தான் பெற முடியும் என்கின்ற சித்தாந்தத்தை அது வெளிப்படுத்துகிறது. பணிய வேண்டும், வாழ்க்கையை பணிந்தே ஆக வேண்டும். நான் நிமிர்ந்தே நடப்பேன் என்று சொல்வது அகம்பாவும் ஆணவம். எனவே பணிய தெரிஞ்சவன் வெல்ல தெரிந்துவிட்டான். பணிந்தவனுக்குத்தான் பணி கிடைக்கும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மண்ணில் வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையை ஒரு நெறிப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடமே வழிபாடு. அந்த வழிபாடு என்பது மனதை ஒரு வழிப்படுத்துவது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டு நிலைதான் உங்களுக்கு இருக்கிறது. ஒன்று உங்களை பெற்றவர், இன்னொன்று உங்களை படைத்தவர். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பெற்றவர், உங்களை படைத்தவர். இந்த பெற்றவர் தான் முதலில் நமக்கு அறிமுகமாகின்றார்கள். அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்று சொல்கின்றோம். படைத்தவரை தெரிவதில்லை. அந்த படைத்தவரை பெற்றவர்களும் சொல்லலாம், மற்றவர்களும் சொல்லலாம், ஆனால் யாரும் பார்த்ததும் இல்லை, நாமும் பார்க்க இயலாம் இல்லையா? கடவுளை பற்றி பேசலாம், இறைவனை பற்றி பேசலாம், ஆயிரம் கதைகள் சொல்லலாம், புராணங்கள் சொல்லலாம், ஆனால் எப்படி இருப்பார் என்றால் ஒவ்வொரு வித படம் வரைந்து கொண்டு அவரவர்கள் இஷ்டத்திற்கு இறைவனையோ கடவுளையோ போட்டு உங்களுக்கு காட்டியிருப்பார். நீங்களும் அதை நம்பியும் இருக்கலாம், நம்பாமல் இருக்கலாம். அப்போ அந்த வழிபடுதல் முறையில் இரண்டு நிலைகளில் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒன்று பெற்றவரை வழிபடுவது, அது வழிபட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த பிறவியை, இந்த உடம்பை மண்ணில் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு வழங்கியது அன்னையும் தந்தை. தாயிலும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை மிக்க சொல் மந்திரம் இல்லை என்பது மூத்தோர் வாழ்க்கை, சான்றோர் வாழ்க்கை. ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், பணிந்து கொண்டே ஆக வேண்டும். எனவே நீங்கள் பெற்றவர்களை வணங்குவது என்பது எதற்காக என்றால், உங்களுடைய மாமிச உறவுக்காக, இந்த உடம்பு கொடுத்த நிலைக்காக. அதே நேரத்தில் உடம்பு மட்டும் செயல்பாடாகாது, உடம்பிற்கு என்ன வேண்டும், உயிர் வேண்டும். உயிரை கொடுத்தவனையும் நினைக்க வேண்டும். படைத்தவன் எங்கும் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை, எப்படியும் இருக்கட்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய உடம்பும், உடம்பை இயக்குகின்ற உயிரும், இந்த ரெண்டும் முக்கியம். இந்த இரண்டை பற்றிய சிந்தனையும் அறிவும் நீங்கள் பெற்றால்தான் வாழ்க்கையை நடத்த முடியும் என்கின்ற பொழுது, முதலில் உடம்பை தந்த பெற்றவர்களை பணி மதி வணங்கு. அடுத்தது உயிர். உயிர் என்பது படைத்தவர். உயிர் என்பதை நீங்கள் தொழ வேண்டும், போற்ற வேண்டும் என்றால், மதிக்க வேண்டும் என்றால் படைத்தவனை நினைக்க வேண்டும். படைத்தவன் தான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறான், உயிர் நிலையில் மறைந்திருக்கின்றான். உடல் கண்ணில் தெரிகிறது உருவமாக, உயிர் அருவமாக இருக்கிறது. படைத்தவன் அருவமாக இருக்கிறான் இல்லையா? படைத்தவனை யாரும் பார்க்க முடியாது, அது அருவப்பொருள், ஆனால் நிலைத்த பொருள். அதற்கு அழிவில்லை, உயிருக்கு அழிவில்லை, ஆனால் உடம்பிற்கு அழிவு உண்டு. எனவே இந்த உயிர் என்பது உங்களுடைய ஆன்மாவாக, ஆன்மத்தன்மையாகிறது. ஆன்ம பலத்தை பெருக்குவதற்கு, ஆன்மாவினுடைய ஆற்றலை அறிவதற்கு நீங்கள் உயிரை வணங்க வேண்டும். அந்த உயிர் என்பதுதான் இயல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இறை வணக்கம் செய்வது என்பது உயிருக்காகவும், பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உடலுக்காகவும் என்று உங்கள் வழிபாட்டு நிலையில் வடிவமைத்துக் கொண்டீர்கள் என்றால், வாழ்க்கை உங்களுக்கு போர்க்களம் அல்ல, மிகப்பெரிய பூங்கா வனம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம். தாயை வணங்கு, ஆன்ம பந்தத்துக்கு என்னை வணங்கு.
வாழ்வும் வாழ்வோம்.